ஹாய், இது கும்பலாக கத்துவோம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு கிளப்பை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போலாம் கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா, நாங்கள் கிளப்புக்காண்டி சப்போர்ட் பண்ணுறோம், பிளேயர்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, மேனேஜர்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவோம். நீங்களும் சின்ன பிளேயர் இருக்கும்போது, பல காலத்துக்கு முன்னாடி போனாலும், எனக்கு இந்த மேனேஜர் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிளேயர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, நம்ம மேனேஜர் பற்றி போகலாம். ஒரு மேனேஜர் யார், அந்த மேனேஜரில் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. போன வீடியோல நம்ம வந்து ஃபெர்குசன் வெங்கரோட ஒரு பேசிக்கான ஒரு ஃபியூட் பத்தி பார்த்தோம். இப்போ கரண்ட்ல இருக்க ரெண்டு மேனேஜரோட டிஃபரன்சஸ், பெப் கார்டியோலா வெர்சஸ் ஜோசே மோரினியோ. மேனேஜர் பத்தி பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுது, ஒரு நல்ல பிளேயரால தான் ஒரு நல்ல மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு பேசிட்டு இருந்த காலம் தாண்டி, யார் வேணா ஃபுட்பால் கேமுக்கு மேல ஒரு பேஷன் இருந்தா மேனேஜர் ஆகி அதுல பெரிய ஐகானா ஆக முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு ஆள் வந்து மோரினியோ. பெப் வந்து பேசிக்கா பிலாசபி என்னன்னா, டிக்கி டாக்கா ஃபுட்பால். டிக்கி டாக்கா ஃபுட்பால பிடிக்காதவங்க இந்த கண்ட்ரில வந்து கண்ட்ரில கொஞ்சம் மோரினியோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது மிட்ஃபீல்டரா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட கேரியர் ஆஸ் அ ஃபுட்பால் ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலரா பெருசாலாம் எங்கேயுமே போகவே இல்லை. அவரோட லைஃப் எங்க திரும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ட்டோ அப்படின்னு போர்ச்சுகல் இருக்க ஒரு கிளப்புக்கு ஒரு இங்கிலீஷ் மேனேஜர் வராரு. அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது. சோ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு மோரினியோ வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டரா அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஒரு டிரான்ஸ்லேட்டரா மட்டும் இல்லாம கோச்சிங் ஸ்டாஃபோட ஒரு முக்கியமான அங்கமா மாற ஆரம்பிக்கிறாரு. அந்த மேனேஜர் அப்பாயிண்ட் ஆகி கரெக்டா 1 இயர் 2 இயர்ல அவங்க வந்து போர்ச்சுகலோட லீக் கப் அடிக்கிறாங்க. அந்த மேனேஜரோட ப்ரொஃபைல் பயங்கர பெருசாக ஆரம்பிக்குது. அந்த மேனேஜர் என்ன சொல்லிடுறாருன்னா, மோரினியோ வந்து டிரான்ஸ்லேட்டர் மட்டும் கிடையாது, என்னோட கோச்சிங் கம்யூனிட்டிலயோ என்னோட கோச்சிங் ஸ்குவாட்ல ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்லிட்டு, அவர் பார்சலோனாக்கு போய் செட்டில் ஆகும்பொழுது அப்பாயிண்ட் ஆகி மேனேஜர் ஆகும் பொழுது மோரினியோவையும் கூட்டிட்டு போயிடுற. இவங்களுக்கும் அந்த ஸ்பானிஷ் டீமுக்கும் இருக்க ஒரு பாண்ட் ஒன்று பயங்கரமா டெவலப் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல மோரினியோ வந்து ஒரு பிளேயரோட பயங்கரமா ஃப்ரெண்ட்லி ஆக ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெப் கார்டியோலா. பெப் கார்டியோலா வந்து அந்த டைம்ல பார்சலோனாவோட ஒரு மிட்ஃபீல்ட், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பிளேயர், ஒரு ஆவரேஜான பிளேயர். இப்ப யார் மாதிரியான ஒரு பிளேயரா சொல்லலாம், மாதிரியான ஒரு பிளேயர் தான் பெப் கார்டியோலா. இந்த ராபின்ற மேனேஜர் கிளம்பி வெளியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்சலோனாவை டேக் கேர் பண்ண வந்த மேனேஜர் தான் பிலாசபியாவும் கேமாவும் பார்த்துட்டு இருந்த ஆளுங்களை தாண்டி அவனோட பிளேயர்ஸ் செஸ் காயின்ஸ் மாதிரி பார்த்த ஒரு ஆள் தான் மோரினியோ. கேமுங்கிறத விட ஃபுட்பாலை வந்து பியூட்டிஃபுல்லா காமிச்சது. அதை வந்து ஒரு லைவ்லியாவும் பாக்குறதுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸை வந்து ஒரு என்கேஜ் பண்றதுக்கான விஷயமும் நம்ம மோரினியோ வந்து ஒருத்தன் அப்போ நீங்க காசு செலவு பண்றேன்னு சொல்றீங்க, அப்ப நமக்கு அவன் வந்தா போதுமே அப்படின்ட்டுதான் மோரினோ வந்து செல்சி கூப்பிடுறாங்க. உள்ள மோரினோ வராரு, இபிஎல் அப்படியே திருப்பி போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். பிலாசபி பார்த்தா புதுசா இருக்கு, ஜெயிக்கிறது பார்த்தா புதுசா இருக்கு.
என்ன வேணா போரிங் ஃபுட்பால்னு சொல்லட்டுங்க, ஆனா மொரினியோக்குன்னு ஒரு எசன்ஸ், அதுக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம், அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. மொரினோவே பியூட்டிஃபுல் தான். அடுத்து மொரினோட ஃபேமஸான ஒரு ரெயின் பாக்குறோம்னா ரியல் மேட்ரிட். ஏன் ரியல் மேட்ரிட்னு நான் சொல்றேன்னா அது வந்து பெப் கார்டியோலா கொடி கட்டி பறந்த காலம். நடுங்க, ரியல் மேட்ரிட் பார்சிலோனா பெப் அப்படினா ஒரு ஃபுட்பாலிங் வேர்ல்டே அதிர்ந்த டைம், நடுங்க டைம். அதாவது எங்க போனாலும் அவங்க கப்படிச்சுக்கிட்டு காலம் அது. அதாவது உச்சகட்டமான சுப்ரீமசி, அவங்க போனாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க. இல்ல வேற நேர மாசத்துக்குன்னு எங்களுக்கு கூட தான் கரெக்டா போட்டு விடுவாங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கரா வந்து போடணும்னாலே ஒரு தைரியம். ரொனால்டோ உள்ள வந்தோடனே ரிசல்ட் மாறுது, கேம் ஸ்டைல் மாறுது. ஆக்சுவலா வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பெப்புக்கு எதிரான மேட்ச் ஒரு ஃபைனல், அந்த ஃபைனல் தான் ரொனால்டோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தலைவன் வந்து ஸ்ட்ரைக்கர் போட்டே ஆனது. ஒரு ஸ்ட்ரைக்கர் ஹெடரோட அடிப்பா உள்ள போய் விழுந்துறோம். ஆமா, லாஸ்ட் இருந்து மார்க்கனர் அடிக்கும். ப்ரீ மேட்ச்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ போவும்ல, ஸ்குவாட் சொல்லும்போது சொல்வாங்க லுக் அட் நம்பர் 9, லுக் அட் நம்பர் 9 மொரினோ, இது மொரினோவால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த சைடு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அந்த சைடுல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எட்டோ தூக்கிட்டு தீரே அண்டே நம்பர் 9 போட்டு அவனுக்கு போட்டிங் கொடுத்துருப்பான். அது ஒரு சைடான பாலிடிக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அது வந்து பெப் கார்டியோலாங்கிறது ரேசிஸ்டுங்க, பிளாக் பிளேயர்ஸ் நம்ம சுத்தமாக பிடிக்காது. ஆமாம், ஸோ அதனாலேயே வந்து அவன் வந்து இந்த எட்டோ சில பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களோட இன்டர்வியூஸ் இப்போ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் பெப்பு யாரு அவன் அந்த விஷயத்துல யாருன்னு. ஆனால் அது மேட்டர் இல்லை, அவனோட ரிசல்ட்டும் அந்த இடத்துல இருக்கும் அந்த பிளேயர். இந்த மேட்டர் நம்பாத மக்கள் வந்து இதை யோசிச்சு பார்த்துருக்குங்க. கடைசி யூசிஎல் மேட்ச் அப்போ ஸ்குவாட் லைனில் பார்த்தா டீனியோ இருக்க மாட்டான், ரெடி மேட் ஏன் இருக்க மாட்டான்னு யோசிங்க. சிட்டி ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும் புரியாது ஏன் டீனியோ இல்லைன்னு. பெப்பு நினைச்சுக்கிட்டாரு செல்சி தானே ஈஸியா போட்டுருவோம், பிளாக் பேர்லாம் நான் ஜெயிக்க முடியும்னு வந்தாரு, செஞ்சு அனுப்பி விட்டுருவாங்க. சோ இதுதான் வந்து ரெண்டு பேருக்கு. ஆனா நம்ம ஏன் இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராஸ்ட் சொல்றோம்னா, இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு மட்டமான டீம், ஒரு நல்ல மேனேஜர் இருந்து அவனோட ஐடியாலஜி இருந்துச்சுன்னா டிராஃபி அடிக்க முடியும்னு காமிச்சது முடியணும். ஒரு நல்ல டீமு ஒரு கெட்ட மேனேஜரு, அந்த பிளேயர்ஸ் மோல்ட் பண்ண முடியல, அந்த பிளேயர்ஸ் கூட அந்த ஈகோ ப்ராப்ளம்னால டிராஃபி அடிக்க முடியாதத ஒரு நல்ல மேனேஜர் நல்ல ஐடியாலஜி உள்ள ஆள் வந்து டிராஃபி அடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து பெப் கார்டியோலா. ஆனால் அது ஸ்மால் டீம் தான் ஒர்க் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலில் வந்து மட்டமான டீமே இல்லை, எல்லாமே ஒரு நல்ல டீம். டீமோட பொட்டன்ஷியலை வந்து டேப் பண்ணி மாமா வந்து டேப் பண்ணி தூக்கிடுவார். ஆனால் நம்ம பெப்பு வந்து அவரோட பிலாசபிக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ், எனக்கு வந்து ஃபுட்பால் இப்படி தான் இருக்கணும், அழகாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். பெப்போட பிலாசபின்னு நான் என்ன சொல்லுவோம் சொல்ல, பெப்போட பிலாசபி ஃபஸ்ட்டு பெப்போட மேட்ரு என்னன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவன் டீம் எடுங்க பிளேயர் முதல்ல அஞ்சரை அடிக்கு மேலே இருக்க மாட்டான். எனக்கு பிளேயர் அவன் சூஸ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா எஜிலிட்டி, ஒரு பிளேயர்னா எனக்கு எஜிலிட்டி இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஒன் டச்சு அது இருந்தால் போதும் எனக்கு. இந்த ட்ரிக்ஸு ரொனால்டோ மாதிரி போடுறதுலாம் வேணாம். மேனேஜ் பண்ண டீம்லாம் பார்த்தோம்னா பெப்பு வந்து சிட்டி ரெண்டு மூணுமே வந்து எனக்கு இந்த பிளேயர் வேணும், எனக்கு வந்து இவன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்கி கொடுத்துரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது சாதாரண பிளேயரை வாங்க, எனக்கு ப்ரூவனான பிளேயரு இந்த பொசிஷன்ல வரணும், வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் அவனை மோல்டு பண்ணிக்குவேன். ஸோ பிலாசபியா பாத்துக்கிட்டீங்கன்னா மொரினியோ வந்து அவனோட பிளேயர்ஸை வந்து செஸ் காயினா தான் பார்ப்பான். நீ என்ன வேணாரு உன்ட்டு இது இருக்கா இதை நான் யூஸ் பண்ணிப்பேன், பெப் கார்டியோலா நீ என்ன வேணாரு நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆடணும் அப்படின்றதா இவங்க ரெண்டு பேரோட பிலாசபிக்கல் சேஞ்ச். ஓவரால முடிக்கணும்னு வந்தோம்னா ரெண்டுமே டிபேட்ல வந்தாலுமே மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்னதான் மித்த கோச் எல்லாம் சொன்னாலுமே எனக்கு மெஸ்ஸி ரொனால்டோவா அடுத்து நான் கோச்சிங்ல பார்க்கும்போது எதிர் கார்டியோலா இந்த சைடு வந்து மொரினோ தான். ரெண்டாவது வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுல மொரினியோட பிலாசபி ஆள் அடியால வச்சு அடிக்கிற மாதிரி ஆத்த பஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பெப்பு கிட்ட அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு, மேபி லைக் எல்லாருமே நோட் பண்ணிருப்பாங்க, டாக்டிக்கல் ஃபோலுங்குவாங்க. போறானா அவன் கோல் அடிக்க சான்ஸ் இருக்கா, டேய் மாப்பிள தட்டுறா அதை தட்டி விடுங்க பாத்துக்கலாம். அவ்வளவு தட்டி விட்டானா அந்த இடத்துல ஒரு எல்லோ கார்டா இருக்கும். அது இன்ஃபேக்ட் பார்த்தா மொரினியோ சொல்ற மாதிரி பெப்புக்கு அந்த எல்லோ கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனா அதை பார்த்தா கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அடே லாஸ்ட் மேட்ச் டேக்கலா தான் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒருத்தன் வந்து ஃபுட்பால கேமா மட்டும் கிடையாது, ஃபுட்பால படிச்சான் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க பெப்ப சொல்லலாம் இந்த இடத்துல இது பண்ணுவாங்க இது ஆகுன்றத அவன் படிச்சிருப்பான். அவன் படிச்சதுல ஓட்டை எல்லாம் இருக்கும், அந்த ஓட்டல லீவ் பண்ணி போறதுதான் கிராஃப் போட்டோம்னா பெப்ப வந்து இப்படி போனா மறுபடியும் இப்படி போயிட்டு இருப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம்.
லாஸ்ட்டாக உங்கள் ஒப்பீனியன் கேட்குறேன். ரொம்ப நிறைய பேருக்குள்ள டவுட், எனக்கு ரொம்ப நாளாக உள்ள டவுட்டு. இப்போ வந்து சின்ன டீம் கொடுத்து முதல்ல நான் ஜெயிச்சு காமிச்சிட்டாப்ல, பெப்பு இன்கேஸ் போர்ட்டோ ஒரு இன்டர்வியூனா கொடுத்து பெப்பு பண்ணால் பெப்பால் அந்த ட்ராஃபி அடிக்க முடியுமா? முடியாது. ட்ராஃபி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பெப்புக்கு வந்து ஒரு நல்ல பேக்கிங் இருக்கணும். அந்த கிளப் ஓனர்கிட்ட இருந்தும் சரி, அந்த கோச்சிங் ஸ்டாஃப் கிட்ட இருந்தும் சரி, அந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும். மொரினோ அப்படி இல்லை. மொரினோ உன்னை ரீட் பண்ணுவான், உன்கிட்ட என்ன இருக்குன்னு யூஸ் பண்ணுவான், அதை அவன் அட்வான்டேஜ். இப்படி கூட எடுத்துக்கலாம்ல, இப்போ பெப் கார்டியோலா வந்து பார்சிலோனா அவன் மேனேஜ் பண்ணும்போது, ஓகே அவன் பெரிய டீம், பயங்கரமான டீம், நீங்க சொன்ன மாதிரி சூப்ரீமசி, ஜெயின்ஸ், சாவி, இனியாஸ்டா, எல்லா பிளேயரும் பாத்தீங்கன்னா ஒன்றும் பயங்கரமா ட்ரிக்ஸ் போட்டு ஆடுற பிளேயர்ஸ் இல்லை. ப்ராப்பர் ஃபுட்பாலர்ஸ் தான், சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்க சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து ஒரு நார்மல் ஃபுட்பாலர்ஸ் தான். ஏன் அதை வந்து இப்போ பேசும்போதே ஒரு சின்ன ஒரு பெரிய டீமாவே பேசுறீங்க? அத பெப்பு கிட்ட இருந்த போது அது ஒரு மெஸ்ஸி இல்லாத ஒரு டீமா பார்த்தா அது ஒரு சின்ன டீம் மாதிரி. ஆனா அப்பயுமே அவனுக்கு ரொனால்டினியோ இருந்தாங்க, இருந்தான் நான் சொல்றேன். ஆனா அந்த எட்டோ இருந்தா ரொனால்டோ, எட்டோ தான் அடைய முடியல தலைமை, எட்டோ இருந்தான் டீனியோ இருந்தா அவன் செஞ்சா எல்லாமே பண்ணான். பட் ஆனா பெப்பு கிட்ட நீங்க கண்டிப்பா அந்த 5.5 feet ஸ்பீடு, எஜிலிட்டி, கண்டிப்பா பட்ஜெட் இல்லாம பண்ணுவாங்க செய்யல. பெப்பு வந்து சிம்பிளா சொல்லணும்னா பெப்பு வந்து சங்கர் மாதிரி, சங்கர் மாதிரி பட்ஜெட் இருக்கா நான் பண்றேன். ஏன்னா நான் சங்கருக்கு ஃபிளாப் வருது, பெப்புக்கு பாதி. பெப்பு என்னதான் பட்ஜெட் இருந்தாலும் சாம்பியன்ஸ் லீக் இன்னும் சிட்டி வச்சு அடிக்க முடியல. அடிக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வந்த உடனே யாரை எட்டு பேரும் தூக்கிடும், அதுக்கடுத்து ஜோ ஹார்ட்னு அவங்களோட கிளப்ல ரெண்டு பேரும் தூக்கிடும். ஏன்னா அது வந்து ஒரு மேனேஜர் டாக்டிக். நான் புதுசா உள்ள வரேன்னா அங்க இருக்க ஆல்ரெடி தலையை தூக்கிட்டா நான் தான் தலை. சரி எல்லாருமே என் பேரை கேட்பாங்க. அதுக்கு யாரை எட்டுரோட தம்பி ஒரு கம்பா கொடுத்துருக்கும். பார்சிலோனாக்கு அப்புறமேட்டு பெப்பால் எங்கேயுமே சாம்பியன்ஸ் அடிக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா அவன் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் மேல எல்லாத்துக்குமே காண்டா இருக்கான். அதனால ஆப்பிரிக்கன் சாம்பியன்ஸ் வந்து அவனுக்கு ஒரு கர்ஸ் விட்டுருக்கான், வெளியே போய் அடிக்கவே முடியாது. அவனால அவன் என்னைக்கு அடிக்கணும்னு பாத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நீங்க எட்டோட இன்டர்வியூலாம் கேட்டீங்கன்னா ரேசிஸ்ட், அதுக்கடுத்து என்கிட்ட வந்து என்கிட்ட பேசுறதுக்கு ஜாலியை விட்டு பேச சொல்லுவான், என்கிட்ட டைரக்டாவே ரெண்டு தடவை பேசியிருக்கான், அவன் ஒரே ஒரு தடவை பேசியிருப்பான், ஒரு தடவை 4 goal 5 goal அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தேங்க்ஸ் ஃபார் வின்னிங் த கப்புன்னு சொல்லி பேசியிருப்பான். அடுத்த சீசன் இன்டர் கிளம்பி அனுப்பி விட்டுருவான் எட்டோவை. வேற மாதிரியான ஒரு செல்லுக்குள்ள இருக்க ஒரு ஆளு அரின் மொரினோ பாத்தீங்கன்னா, நம்ம வைப்ல இருக்க ஒரு சேட்டையான ஆளுன்றா நான் மொரினோ சூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து வெறும் ஃபுட்பால் வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு ரேசிஸ்டா இருந்ததுலாம் அது தப்பு தான். பட் அதை தாண்டி எனக்கு பார்க்கும்போது எனக்கு பர்சனலா மொரினோ பர்ஸ மேனேஜ் பண்ணனாலையும் செல்சி மேனேஜ் பண்ணாலும் சரி, யுனைடெட் மேனேஜ் பண்ணாலும் சரி, எங்களுக்கு மொரினோ வரும்ன்ற டாக் வரும்போது நான் இவன் இவனை ஏன்டா அப்படின்னு தான் எனக்கு இருக்கும். எனக்கு இன்னும் திங்க் எனக்கு வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனான்ற எனக்கு ஃபுட்பால் ஆர்சனல் மட்டும் தான். ஸோ எனக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு பெப்பா தான் எனக்கு தெரியும். இப்போ வந்து ரெண்டு கண்ணு வச்சு எந்த கண்ணு பிடிக்கும் அப்படின்னு எந்த கண்ணு சொல்றது. ஆனா நாங்க ஒரு பயங்கர டவுன்ஃபால்ல இருந்தோம் யுனைடெட். அந்த டைம்ல வந்து மொரினோ உள்ள வராரு, உள்ள வந்து இருக்க ஒண்ணுமே இல்லாத டீம் வச்சு ஜெயிக்கிறாரு, யூரோப்பா அடிக்கிறாரு, எந்த அடிக்கிறாரு, டேபிள் டூ எல்லாம். அவரை வந்து சாக் பண்ணி அனுப்பும் போது ஒரு மாதிரி வந்து ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட், ஓலே வரட்டும் லெஜெண்டா இருக்கட்டும் இருக்கும், ஒரு பயங்கர பெயின்ஃபுல்லான மூமெண்ட். அவன் இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்திருந்தான், அவன் கேட்டா குழி புலி கேட்டிருந்தானா கொடுத்துருந்தோம், இந்த சிடிஎம் கேட்டிருந்தா அவன் கேட்டதை கொடுத்திருந்தா, எப்பயோ வந்து செல்சிக்கு வந்து லீக் அடிச்சு கொடுத்தான், அந்த மாதிரி எங்களுக்கு அடிச்சு கொடுத்தான். எப்பவுமே ரெண்டாவது சீசன் மொரினோ சீசன். ரெண்டாவது வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, சாஃபும் பெப்பும் மீட் பண்றாங்க, பேசுறாங்க, பெப்புட்ட சொல்லி சிட்டிக்கு போவாதரா தாயலி இன்னைக்கு வந்துரு அப்படின்னா. எனக்கு வந்து யோசிச்சு பாருங்க, 2013 நான் காலேஜ் முடிக்கிறேன், அதான் லாஸ்ட் லீக். யோசிச்சு பாருங்க, பெப்பு மட்டும் வந்திருந்தானா ஃபுட்பாலும் சூப்பரா இருந்திருக்கும், கப்பும் கண்ணே கலங்கிச்சு பாருங்க, கிளப்பும் அடிச்சிருப்போம், ரெண்டு தாயொலிங்களும் ஒரு தாயொலி யுனைடெட் வந்திருந்தா கூட, நான் யுனைடெட் ஃபேனா தான் சொல்றேன், வந்திருந்தா கூட கண்டிப்பா சொல்றேன் நாங்க லீக் அடிச்சிருப்போம். மொரினோ வந்தா ஏன்டா அடிக்கன்னு கேட்டா நீங்க டைம் தரலடா, ஏன்டா சாக் பண்ணீங்க, அவ்வளவு நாள் ஃபெர்குசன் இருந்து யோசிச்சு பாருங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் அடிச்சா அப்படின்ட்டு மொரினோக்கு டைம் தரல. பெப்பு மட்டும் நடா பண்ண வந்தோடனே அவன் ஒன்றும் கழட்ட முடியாது. நான் வந்து ஒண்ணுமே பண்ணலையே. ஆமா, அடுத்த சீசன் 100 points சிஸ்டத்தையே மாத்தி கண்டிப்பா இது பண்ணிருப்பான். எப்படி பார்த்தா ரெண்டு பேருமே ரெண்டு கிரேட்ஸ், பர்சனல் ஒப்பீனியன், ரேசிஸ்டா இருக்கிறது பிடிக்கல, பட் ஃபுட்பாலிங் வேர்ல்டுல பார்த்தா ரெண்டு பேருமே ரெண்டு கிரேட்ஸ். ரெண்டு பேர் மேட்சும் பார்ப்பேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், யுனைடெட் மேட்ச் பார்க்க உட்கார்ந்த விட சிட்டி மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே போர்வை பத்தி பார்த்து நீ அவனும் பார்க்க கூடாதுடா மாப்பில அப்படின்னு பார்ப்பேன். மேட்சை சிட்டி மேட்ச் பார்ப்பேன், லிவர்பூல் பார்ப்பேன். ஏன் போ இவங்க ஆர்சனல் மேட்சே எனக்கு பிடிக்கனா, அவங்களோட ஆளே வந்து பெப்போட ஆட்டு புழுக்க போட்ட மாதிரி ஒரு குட்டியை போட்டு விட்டாரு ஆட்டா, அந்த மேட்ச் பார்ப்பேன் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரசிச்சுப்பேன் ஒளிஞ்சிருந்து. ஆனால் ஒரு தனியாக போய் சென்னை 20 கபுஸ்ல அழுகிற மாதிரி அழுதுப்பேன். ரெண்டு தாயொலிங்களும் ஒரு தாயொலி யுனைடெட் வந்திருந்தா கூட, நான் யுனைடெட் ஃபேனாக தான் சொல்கிறேன்,
வந்திருந்தா கூட கண்டிப்பா சொல்றேன் நாங்க லீக் அடிச்சிருக்கோம். அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வியூ பண்ணுங்க, அவ்வளவுதான். பெல் ஐகான் இருந்தா